சன்லாண்ட்ல சமைச்சா சக்தி வரும். சன்லாண்ட் ஆஃபர்லயும் சக்தி வரும். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. பத்தாம் வகுப்பு மாணவர்கள் 324 பேருக்கு 484,500, 12 வகுப்பு 383 மாணவர்களுக்கு 1,178,000. பாடப்பிரிவில் சிறப்பு மதிப்பெண் பெற வைத்த ஆசிரியர்கள் 10 வகுப்பில் 204 ஆசிரியர்களுக்கு 607,500, 12 வகுப்பில் 227 ஆசிரியர்களுக்கு 724,500. தேர்ச்சி சதவீதத்தை அதிகரித்து கொடுத்த 13 தலைமை ஆசிரியர்களுக்கு 70,000 என மொத்தம் 707 மாணவர்கள் மற்றும் 494 ஆசிரியர்களுக்கு 364,500. 12 வகுப்பு படித்த 2022-23 ஆண்டு கல்வியாண்டில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் முதலாம் ஆண்டு மருத்துவம் பயிலும் மாணவர் ஒரு மாணவருக்கு 45,000, பொறியியல் பயிலும் 77 மாணவர்களுக்கு 3,915,000, கலை மற்றும் அறிவியல் பயிலும் 150 மாணவர்களுக்கு 1,50,000, செவிலியர் பயிற்சி மற்றும் 38 மாணவர்களுக்கு 380,000, பட்டயப்படிப்பு பயிலும் 24 மாணவர்களுக்கு 240,000, சட்டப்படிப்பு பயிலும் 5 மாணவர்களுக்கு 50,000. ஆக மொத்தம் 305 மாணவர்களுக்கு 56,80,000 மதிப்பில் முதலாம் ஆண்டு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மழை பெய்துக்கிட்டே இருந்தபோதே 56 நாட்கள் சென்னையில் தொடர்ந்து மழை பெய்திருக்கிறது. அப்படி மழை பெய்து போட்டு இருந்துக்க போதே கூட்டம் போட்டு மழை பெய்து அதிகமாக பெய்கிற காரணத்தால் எந்த இடத்திலும் சாலையை தோண்டக்கூடாது, 2 மாத காலத்திற்கு சாலை தோண்டாமல் இருக்க வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறை, இபி, எலக்ட்ரிசிட்டி போர்டு, எங்களுடைய சென்னை மெட்ரோ அனைவருக்குமே அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. அந்த வகையில் அனைவரும் தோண்டுவதை நிறுத்திவிட்டு ஏற்கனவே இருக்கிற பணிகளை விரைந்து முடிப்பதற்காக ஏற்பாடு செய்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எலக்ட்ரிசிட்டி போர்டு கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க, ஹைவேஸ் மட்டும் இந்த பூந்தமல்லி ரோட்டில் போட்டுட்ருக்காங்க, விரைந்து போடுவதற்குரிய ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குது. ரெண்டாவது, இதை இப்போ வந்து நம்ம வந்து 3,877 ரோடு போட்டோம். நம்முடைய இந்த இதில் வந்து இப்போ இந்த 4-6 நாள் ஒரு நாள் ஒன்றுக்கு சராசரியாக 70 ரோடு கிட்டத்தட்ட போட்டுக்கிட்டு இருக்கிறோம். டெய்லி நைட்டு கிட்ட அந்த ஒரு வாரத்து காலத்துக்குள்ளாக ஏற்கனவே ஒப்பந்தம் விடப்பட்ட அத்தனை சாலைகளுமே மழை வருவதற்குள்ளாக சாலைகள் முழுவதும் போடப்பட்டுவிடும். அந்த வடிகால்கள் கட்டுகிற பணியும் விரைவுபடுத்தப்படும். மெட்ரோ வாட்டர் வந்து நல்ல பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, அந்த ஒப்பந்ததாரர்கள்லாம் வந்து இவங்களா சேர்ந்து ஒரு குழு மாதிரி அமைச்சு இது பண்ணணும் டெல்லி மேடம், அது எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்? ஏங்க, ஏற்கனவே டிக்கின்னு ஒரு நிறுவனம் டெல்லியில் இருக்குங்க, பல மாநிலங்களில் அவங்க அந்த சொசைட்டி மூலமாக இது மாதிரி இருக்கிற நம்ம துப்புரவு பணியாளர்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்து அவர்களையே தொழிலதிபர்களை உருவாக்குற முயற்சியை செஞ்சுருக்காங்க. அது தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதலமைச்சர் அதில் ஒரு உறுப்பினர், இந்த நம்ம தமிழ்நாடு அரசையும் உறுப்பினர் ஆக்கியிருக்கிறாங்க. அந்த சொசைட்டிலேருந்து இங்கே யாராவது தொழில் தொடங்க விரும்பினா வண்டி வாங்கி கொடுத்து அவங்கள ஒரு ஏரியாவை ஒதுக்கி தருவோம். அதுக்காக தான் அந்த நிறுவனம் ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் செய்திருக்கிறார். இல்லை, யார் கேட்டாலும் வந்தால் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அந்த நிறுவனத்தில் சேர்ந்துட்டோம், அவங்க வந்துடுவாங்கள்ல அதிகாரிகளோட.